ஃபஜ்ருடைய முன்சுன்னத் எடுத்துக்கொண்டால் ரக்காத்தல் ஃபஜ்ர் கைரும் மின துன்யா வமா ஃபியா, அதாவது ஃபஜ்ருடைய முன்சுன்னத் என்பது இந்த உலகம் உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது என ஹதீஸ் வருது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை பிரயாணத்திலையும் விட்டது கிடையாது, ஊர்ல விட்டதும் கிடையாது. இந்த ஹதீஸ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் ஹதீஸ். அதே மாதிரி வந்து முன்சுனத்து ஃபஜ்ருடைய முன்சுனத்து முதலாம் ரக்கத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், ரெண்டாம் ரக்கத்தில் குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுவாங்க. இதுவும் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ எனவே இப்படி இந்த மாதிரி தொழுகையில் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ரைட், ஒரு ஆளுக்கு முன்சுன தவறி போகிறது, முன்சுனத்து தவறி போனால் என்ன செய்வது என்று சொன்னால், தொழுகை முடிந்த பின்னால் தொழுது கொள்ளலாம். தொழுகை ஒரு முறை தொழுகை முடிந்த உடனே தொழுது கொள்ளலாம். ரெண்டாவது முறை சூரியன் உதயமாகிய பின்னால் தொழுது கொள்ளலாம். ரெண்டுக்கு மாதிரி இருக்கிற ஒன்று கைசிவின் அமர் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத். கைசிவின் அமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூத் தொழுதேன், தொழுது முடிஞ்ச உடனே நான் ரெண்டரைக்கா திரும்பி தொழுதின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரெண்டு தொழுகையா, அதாவது ரெண்டு முறை நீங்க சுபூத் தொழுகிறீங்களான்னு கேட்ட பொழுது, இல்லையா ரசூல், நான் ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழவில்லை, அதனால் இப்ப தொழுகிறேன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டார்கள். ஃபலா இதன் என்று சொன்னாங்க. அப்ப இந்த இதுக்கு இமாம் கத்தாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து அவுனுல் மஅபூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபுதாவுடைய ஷரஹ் விரிவுரையில். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சார்கள், இவ்வாறு ஹதீஸ்ல பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா சரி என்ற கருத்துல சொன்னாங்க. அப்ப எனவே ஃபஜ்ருடைய முன்சுன்னத் விடுபட்டால் பின்னாடி தொழுது கொள்றது, அது ஹதீஸ் தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது, அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தவறி போனது சூரியன் உதயமாகிய பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்ற ரிவாயத்தும் சஹியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தவறி போனால் பின்னாடி தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அப்படி உங்களுக்கு அதுலேயும் கஷ்டமாக இருந்தால் சூரியன் உதயமாகி அதனுடைய ஒரு 15 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம தொழுது கொள்ளலாம். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எனவே இதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால இந்த பிரச்சனை. அது அல்லாமல் ஒருவர் லோஹருடைய சுன்னத் தொழுது கொண்டிருக்கிறார், ஏகாம் சொல்லப்படுது, விட்டு விட்டு போங்க, அந்த நன்மை கிடைக்கும், நம்ம முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நன்மை வந்து நம்முடைய எண்ணத்துக்கு அல்லாஹ் நன்மை தந்துருவான். நம்ம ரெண்டு காலத்தையும் முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஹதீஸுக்கு அது முரணாக இருக்கிறது. எனவே அந்த தொழப்படக்கூடிய தொழுகை இமாம் இராக்கியுடைய கருத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது அவர் பாத்திலாகிய பின்னாலும் அவர் தொழுகிறார். அப்ப எனவே நாம் விட்டு விட்டு ஃபர்லான தொழுகைக்கு போய் நாம் சேர்ந்து விட வேண்டும். எனவே இந்த இடத்துல பேணுதல் என்ற பெயரில் நாம் வந்து எம்முடைய அந்த அதாவது ஆரம்ப தக்பீருடைய ஃபதீலத்தை தவற விட்டுவிடக் கூடாது, அதுக்கும் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே ஆரம்ப தக்பீர் இமாமோட சேர்ந்து தொழுகிறது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நம்ம சுனத்தை கடைபிடிக்க வேண்டுமா இருந்தால் நேரத்தோடு வந்து என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். நேரத்தோடு வந்து அழகாக தொழுதுட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபஜ்ர தொழுது கொள்ள வேண்டும். அது அல்லாமல் இமாம் இக்காம சொல்லுகின்ற பொழுது இந்த தொழுகையா அந்த மதீனை இக்காம சொல்லுகின்ற பொழுது இவர் தொழுகை ஆரம்பிப்பது என்பது தெளிவாகவே ஹதீஸுக்கு முரணான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.